ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ ஃப்ரெண்டில் பார்த்த கிளிப் மாதிரி நம்ம எப்படி எடிட் பண்ணுறது நம்ம இது வெளியில் பார்க்க போகிறோம். அது பேர் வந்து கலர் கிரேடியன்ட். இது வந்து நிறைய சினிமாட்டிக் ஷாட்டுக்கெலாம் இந்த எஃபர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி எடிட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி 16:9 செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நான் இந்த வீடியோ ஆட் பண்ணிட்டேன், நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோவை. இந்த வீடியோ ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆடியோ ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இந்த பாருங்கள், உங்களுக்கு ஆடியோ வேணால் நீங்கள் வேறு எதுவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆடியோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆடியோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். அதில் வந்து கலர் ஃபில்டர் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபில்டர் ஆட் பண்ணுவீங்க. இப்போ நான் இந்த கலர் ஃபில்டர் ஆட் பண்ணிட்டேன். கலர் ஃபில்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வீடியோ இன்னொருவாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அந்த டெலிட் ஆப்ஷன் கீழே வந்து ஒரு 3-dot-line ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட், அப்புறம் வந்து டூப்ளிகேட் ஆஸ் லேயர்னு இருக்கு பாருங்கள். அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு லேயர் டூப்ளிகேட் ஆட் ஆகிடும். இந்த லேயர் வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியும் பாருங்கள் டிஸ்பிளேல கொஞ்சம். அதுக்கு வந்து நீங்கள் பெருசாக படுத்துறதுக்கு வந்து நீங்கள் அந்த சிசர் ஆப்ஷன் பக்கத்தில் வந்து இருக்கு பாருங்கள், அது கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து சிசர் ஆப்ஷன் கொடுத்து நான் ஃப்ரண்ட்டில் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் இருக்க டெம்ப்ளேட்டுக்கு வந்து இங்கே அந்த கலர் ஃபில்ட்ரு நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துருக்க அடுத்து இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதுக்கு வந்து உங்களுக்கு சைடில் ரைட் சைடில் அந்த ஒயிப் ஆகிற மாதிரி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இன் அனிமேஷனில் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒயிப் ரைட்னு இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கு ஒயிப் ரைட், லெஃப்ட்டு, அப் டவுன் இருக்கு பாருங்கள். அதில் வந்து ரைட் கொடுங்க. ரைட் கொடுத்தா ஒரு லுக் இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணால் ஸ்லோ பண்ணிக்கலாம், இல்லை இது ஃபாஸ்ட்டாக பார்க்கும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ பண்ணி அந்த பொறுமையாக நீங்கள் மூவ் ஆகிற மாதிரி கிளிக் பண்ணி அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கரெக்டாக இந்த கலர் கிரேடியன்ட் மாறுது. அந்த மாதிரி ஒரு நல்ல லுக்காகவே இருக்கும். வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு மூணு வீடியோ ஆட் பண்ணி நான் அந்த மாதிரி கலர் கிரேடியன்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நான் ஒரு மூணு வீடியோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மூணு வீடியோக்கும் உங்களுக்கு ஆடியோ சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஆடியோ வச்சிடுறேன், அதுக்கு ஆடியோ ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஆடியோ வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ நான் ஆடியோ சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். இப்போ நான் ஆடியோ சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எனக்கு தேவையான இடத்துல நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஆடியோ வந்து எனக்கு ஃப்ரெண்டில் தேவையில்லாதனால நான் இந்த பாதை வந்து வச்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்லாவே ஒரு வேறு லெவலாகவே இருக்கும் இது பார்க்க. நிறைய சினிமாட்டிக் ஷாட்டுக்கெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் அந்த மாதிரி ஒரு மூணு டெம்ப்ளேட் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி நீங்களும் டெம்ப்ளேட் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் சேனல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.